நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் சென்னை கோடம்பாக்கத்தில் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சிறுவயலில் 64ஆம் ஆண்டு தமிழ் இலக்கிய விழாவும் 42ஆம் ஆண்டு கவியரசு கண்ணதாசன் விழாவும் மிகுந்த முயற்சியிலும் ஊசிறுவயல் பொதுமக்களுடைய ஆதரவிலும் மிக முக்கியமாக பொன்னலியம்மனுடைய அருளாலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. வேறு யாருடைய முயற்சி, உழைப்பு, உதவி எல்லாம் அதுக்கு மேலே பொன்னலியம்மனுடைய அருளால் இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. விழாவுக்கு வருகிற பெரியவர்கள், 64 ஆண்டுகளாக வந்திருக்கிற பெரியவர்கள் பட்டியலை பார்த்தால் நம்முடைய நீதியரசர் போன்ற மிகப்பெரியவர்கள் தான் வந்திருக்கிறார்கள். மிகப்பெரியவர்கள் தான், பேரெல்லாம் சொன்னோம்னா ஒரு 60 பேர் சொல்லணும். எந்த பாகுபாடும் பண்ணல. கோயில் நிர்வாகத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு, முழுமையாக கட்டுப்பட்டு இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா அவங்க ஆதரவால் தான் இந்த மேடை நடத்துகிறான். இந்த மேடை வந்து வர்த்தக சங்கத்தினுடைய மேடை. இந்த குட்டையெல்லாம் மேடையில், மேடை கூத்து மேடை, வர்த்தக சங்கத்தினுடைய இது. இப்படி பல பேருடைய ஒத்துழைப்பில் நாங்கள் நடத்துகிறோம். இந்த ஆண்டு தாமதமாக இதை தொடங்கியதற்காக நீதியரசர் அவருடைய திருவடிகளை வணங்கி மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களை தாமதப்படுத்தியதற்காகவும், அவங்க 6:30 வரமிட்டாங்க. 6 மணிக்கு இது முடிஞ்சு 6:30 நம்ம 6:30 வந்தாக்கா ஆரஞ்சு பழத்தை கூட சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு வெயிலில் கிடந்து தடுமாறிக்கிட்டுலாம். 6:30 வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு, ஐயாவை தொந்தரவு பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வரலாம்னா, அவங்களுக்கு பல்வேறு வேலைகள். இப்போ எனக்கு இது ஒன்றை தவிர வேறு வேலையே இல்லை. என்னை பொறுத்தளவில் எனக்கு வந்து 70-75 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுங்களே, கொஞ்சம் இருக்கட்டியா, சிறுவயில் அப்படி சொல்லக்கூடாது. 78 வயது முடிந்து 79 ஆகிவிட்டது. 79 வயது ஆயிடுச்சு. என்னை பொறுத்த அளவில் இலக்கியத்தை தவிர வேறு எந்த தொழிலும் எனக்கு தெரியாது. பேச்சை தவிர எனக்கு தொழில் தெரியாது, எழுதத் தவிர எனக்கு தெரியாது. வேறு எதிரையாவது மாட்டினா மாட்டினதுதான், அவ்வளோதான். அப்படி தான் மாட்டியிருக்கேன் ஒரு இதில். அந்த மாதிரி சில விஷயங்கள், தெரியாத விஷயங்களில் நான் அச்சாவிசம் ஆரம்பித்தேன். பொன்னலியம்மன் அச்சாவிசம்னு கண்ணதாசன், ஆரம் வீரப்பன் எல்லாரும் வந்து திறந்து வச்சாங்க. கம்பன் அடிப்படி சாகனை சொல்லலாம். இப்போ சாகனை சொன்னார், அச்சுத்தொழில் நச்சுத்தொழில்ரா, நீ பட்டிமன்றத்துக்கு போயிடுவேன், இங்கே எல்லாத்தையும் அழுகிட்டு போயிட்டானே, நீ என்ன பண்ணுவார். அதே மாதிரி அழுகிட்டு போயிட்டாங்க. தெரியாத தொழிலில் ஈடுபடக்கூடாது. அதனால தான் மன்னிச்சுக்கணும். பெரியவங்கள்லாம் என்னை கூட சொல்லுவாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு தொழில்கள் பண்ணலாமேனு. இந்த தொழிலை தவிர வேறு எந்த தொழிலுக்கு நான் போகாமல் இருக்கிறனால இந்த அளவுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா தமிழால் வாழ்கிறேன், அதனால தான் எழுதினேன். வழிபடும் மொழியும் தமிழே, வழிபாட்டு மொழியும் தமிழே என்று ஒரு குறளை நம்முடைய முதலமைச்சருக்கு அவர் பதவியேற்றோடனே எழுதி அனுப்பினேன். உடனே அவர் சொன்னார், இதை திருக்குறள் போல் நாங்கள் பயன்படுத்துவோம்னு. இப்போ அரசாங்கத்தில் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அருண் நாகப்பன்னு போட்டேன். வழிபடும் மொழியும் தமிழே, வழிபாட்டு மொழியும் தமிழே. அதனால் தயவு செஞ்சு மன்னிச்சுங்க. ஏதாவது எங்களுடைய குறைபாடுகள் நிச்சயமாக இருக்குது. ஏதாவது குறைபாடு இருந்தாலும் நான் சொல்ல விரும்பலை. குறைபாடுகள் இருக்கிறது, மன்னித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல நிர்வாக குழுவை நம்முடைய நீதியரசர் அவருடைய ஆசியால் ஆரம்பித்திருக்கிறோம். ஒரு அறக்கட்டளையை தொடங்கிவிட்டோம். அதிலே கூட நான் அழைப்பதிலே தெளிவாக போட்டேன், நீங்கள் எப்படி போட்டிங்களேன்னு கேட்டாங்க. இன்னும் பல பேர் தர இருக்காங்க. அடுத்த ஆண்டு இந்த 4 பக்கமும் நன்கொடையாளர்கள் பேராக நான் போட வேண்டி வரும். அதனால் அந்த அளவுக்கு இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் போட்டிருக்கேன். அதனால் சென்ற ஆண்டு 1 லட்சம் ரூபாய் தந்து, சென்ற ஆண்டு இந்த அறக்கட்டளையை தொடங்கி வைத்த மிகப்பெரிய ராசிக்கரங்களுக்கு சொந்தக்காரர் நம்முடைய நீதியரசர் ஐயா அவர்களை நாம் பாராட்டி வணங்கி மகிழ்கிறோம். அவங்க தான் முதல் நிதியை கொடுத்து தொடங்கி வச்சாங்க. அடுத்தது 2வது நிதி நம்முடைய, இன்றைக்கு கூட எல்லோரும் கேட்டாங்க அமைச்சர் பேர் போட்டிருக்கீங்களேன்னு. அமைச்சர் வர்றாருன்னு எங்கனையா போட்டிருக்கேனா, அது நல்லா படித்து பார்க்கணும். உள்ளார்ந்த வாழ்த்துக்களுடன் நம்முடைய மாண்புமிகு KR பெரியகருப்பன் அவர்கள் வாழ்த்துக்களுடன் இந்த விழா தொடங்குகிறது. அவருடைய வாழ்த்து உள்ளத்தால் அவர் வாழ்த்துறாருன்னு போட்டுக்கணும். இவர் இங்கே மேடைக்கு வர்றாரு, நான் போடவே இல்லை. உள்ளார்ந்த வாழ்த்துக்களுடன் அதனால் தயவு செஞ்சு
தப்பாக நினச்சிக்காங்க. அதுக்கு எல்லாம் அர்த்தங்கள்லாம் உண்டு. உள்ளார்ந்து வாழ்த்துக்கணும்னா அவர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் ஊர் இன்னைக்கு அவங்க தந்தையாருடைய நினைவினால் அதனால் என்னால் வர முடியலை, நல்லா சிறப்பாக நடத்துங்கன்னு வாழ்த்தியிருக்காரு. அந்த கேஆர் பெரியப்பனார் அவர்களுக்கு நன்றி பாராட்டி கொண்டு இன்னி நான் இந்த நெறியாளர்கள் பெறால நீண்ட நேரம் பேச விரும்பலை, இப்பொழுது வரவேற்புரை எங்களுடைய நிகழ்ச்சி நம்முடைய தமிழ் இலக்கிய மன்றத்தினுடைய அறக்கட்டளை தலைவர் திரு வானாயினாளன சின்ன அழகப்பனார் அவர்கள் தொடங்க இருக்கிறார்கள். ஊசுருவயல் தமிழ் இலக்கிய விழா 64வது ஆண்டும், கவியரசர் கண்ணதாசன் விழா 42வது ஆண்டும் இன்று சிறப்புடன் நடந்து கொண்டிருக்கிறது. அவ்விழாவிற்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்கும் அன்புக்கும் பாத்திரமான நமது நீதேசர் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்துள்ள ரவி வீரப்பன் அவர்களே, சேலம் நகர்த்தார் சங்கத்தின் தலைவர் மோகன் அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்துள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பெங்களூரில் வந்திருக்கும் சோலையப்பன் அவர்களே, இந்த விழாவை இவ்வளவு சிறப்புடன் நடத்தி கொண்டிருப்பதற்கு காரணம் நம்மளுடைய செயலர் அருண் நாகப்பன் அவர்கள்தான் என்பதை நிச்சயமாக சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் அவருடைய முயற்சியில்தான் 64 ஆண்டுகளும் 42 ஆண்டுகளும் தொடர்ந்து இந்த விழா நடந்து கொண்டு இருக்கிறது. அறக்கட்டளை என்பது இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறோமே தவிர, அவருடைய ஒரு தனிப்பட்ட நபருடைய முயற்சியில்தான் இந்த விழா அவ்வளவு சிறப்பாக இத்தனை ஆண்டும் நடத்தியிருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்றால் ஒரு கூட்டம் நடத்துவது என்பதே எவ்வளவு சிரமம் என்று தெரியும். இத்தனை வருடமாக எவ்வளவு பெரிய ஆள்களை எல்லாம் அழைத்து இந்த கிராமத்திலே கூட்டத்தை நடத்தியிருக்கிறார் என்றால் அவருடைய முயற்சி நிச்சயமாக பாராட்ட வேண்டும். நம்ம எல்லோருடைய அன்பினாலும் அவர் இன்னும் பல காண்டாலும் வாழ்ந்து இந்த இலக்கிய விழாவிற்கு அவருடைய தொண்டை செய்ய வேண்டும், அவருடைய குடும்பத்தாரும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வருகை தந்துள்ள பெரியோர்கள் அனைவரையும் சிறுவயல் கிராமத்தின் சார்பாகவும் தமிழ் இலக்கிய மன்றத்தின் தலைவர் என்ற முறையிலே வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். திருச்சியிலிருந்து வருகை தந்துள்ள என்னுடைய நண்பர் வளத்தி சிட்வன் பழனியப்பன் அவர்களும் அவருடைய துணைவியாரும் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களிடம் சொன்னேன், இங்கே சிறுவயலில் ஒரு விழா நடக்கிறது, ஏதாவது நீங்கள் உங்களால் முடிந்த நன்கொடையை கொடுங்க என்று உடனடியாக வங்கியிலே பணத்தை செலுத்தினார். அந்த மாதிரி ஒரு நபர் நமக்கு நண்பராக இருப்பது பெரிய கொடுத்து வைத்த காரியம் என்று சொல்லி அவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அத்துணை பேரையும் மறுபடியும் என்னும் நேரம் கருதி வருக 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 என்று வரவேற்று இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பாராட்டரங்கத்தை முதலில் தொடங்கி அந்த விருதுகளை கொடுத்து வருகின்றிருக்கிற சான்றோர்கள் வாழ்த்தி பேசினால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறோம். ஒன்று, முதலில் தொழிலதிபர் ஆன்மீக திருப்பணி செம்மல் திரு ரவி வீரப்பன் அவர்கள் பல்வேறு அமைப்புகளிலே தலைவராக இருக்கிறார்கள். பெங்களூர் நகரத்தார் சங்கத்திலே துணைத் தலைவராகவும் தலைவராகவுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் சமூக நல அறக்கட்டளையினுடைய தலைவராக இருக்கிறார்கள். சுக்கலிங்கம்புதூரிலே ஒரு கோயில் கும்பாபிஷேகத்தை கூட 1 கோடி ரூபாய் வழங்கி பெரிய சேவை செய்தார்கள். அந்த அளவுக்கு நல்ல சேவை மனப்பான்மை உள்ளவர்கள். அவர் அறக்கட்டளை தலைவராக இருக்கிற கவியரசர் கண்ணதாசன் சமூக நல அறக்கட்டளையில் நான் செயலாளராக இருக்கிறேன் என்ற பெருமையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வாய்ப்பு எல்லாம் பொன்னலையம்மன் எனக்கு வழங்கியிருக்கிறார் என்பதை சொல்லி, இப்பொழுது இந்தியன் எலக்ட்ரானிக்ஸ் செமிகண்டக்டர் அசோசியேஷன்கிறது இந்தியாவினுடைய ஒரு டெக்னிக்கல் எப்படி சொல்ல தொழில்நுட்பத்துறையை உலக அரங்கிலே மிக உயர்த்தக்கூடிய ஒரு அமைப்பிலே அகில இந்திய தலைவராக ஒரு தமிழன் இப்பொழுது வந்திருக்கிறார் என்றால் நம்முடைய செட்டிநாட்டைச் சேர்ந்த ரவி வீரப்பன் அவர்கள். பெரிய ஆச்சரியம், அதுக்குள்ளேனா வரவே முடியாது, சாமானியமாக வர முடியாது. அதிலே வந்து இன்றைக்கு தன்னுடைய திறனாலும் இந்தியாவினுடைய பெருமையை உலக அரங்கில் உயர்த்திய காரணத்தினால் அகில இந்திய தலைவராக வந்திருக்கிறார்கள் அண்ணன் ரவி வீரப்பன் அவர்கள். அவர்கள் வந்த பிறகு உடனடியாக முதலில் நாம் கேட்டோம், இந்த மாதிரி நாங்கள் எங்கள் ஊரில் ஐயா நீதியரசர் அவர்களும் திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களையும் வைத்து உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா அப்படி பாராட்டணும்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டார், நீங்கள் இந்த விழாவுக்கு வரணும்னா விழாவுக்கு தான் கூப்பிட்றாங்கன்னு ஒத்துக்கிட்டார். அதன் பிறகு அழைப்பை பார்த்தக்கப்புறம் பாராட்டுறங்கன்னு சொன்னார். எங்கள் சொக்கலிங்கமுதூரில் முத முதல்ல நடத்தலையேன்னு வருத்தப்படுறாங்க, சிறுவியலுக்கு ஒத்துக்கிட்டீங்களேன்னு சொன்னாங்கன்னு. இந்த வருத்தங்கள்லாம் எங்கள் நம்ம சிறுவியல் தமிழ் இலக்கியம் வர்றதுக்கு நிறைய தடவை கிடச்சிருக்கு. 40 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சின்ன செய்தி, 1/2 நிமிஷம், தொலைக்காட்சி அப்போ வந்து தூர்தர்ஷனாக இருந்துச்சு, வெளியில் ரொம்ப தெரியாது.
தூர்தர்ஷனாக இருந்தபோது நம்ம ஊருக்கு பாரதி நூற்றாண்டு வந்தாங்க எடுக்கிறதுக்கு தஞ்சைவாணன். அப்போ கம்பனடிப்பிடி சாகணேசன் மேடையில் இருந்தார், டிவி எடுத்தாங்க. எடுத்தோன்னே அவர் கொஞ்சம் கோபம் வந்து கூப்பிட்டார் தஞ்சைவண்ணன், நான் இவ்வளோ பெரிய கம்பர்விழா நடத்துகிறேன், அந்த கம்பர்விழா வந்து தொலைக்காட்சியில் எடுக்காமல் சின்ன பழக நடத்துகிறாங்க, சிறுவேலி இலக்கிய விழாங்கிற பேரால் அதை வந்து எடுக்க வந்திருக்கலேன்னு கேட்டுவிட்டார் கோபமாக. அப்போ சொன்னார், நீங்கள் மூதறிஞர் ராஜாஜி போன்றவர்களோடும் பெரிய கோடீஸ்வரர்களோடும் பழகக்கூடியவங்க, நீங்கள் பெரியவங்க நடத்துகிறீங்க கம்பர்விழா, நீங்கள் சின்ன பையன், நாங்களாம் 40 வருஷம் சின்ன பையன் தானே, சின்ன பையங்களாம் நடத்துகிறாங்க பாரதி விழா, அதுக்காகத்தான் நாங்கள் புறப்பட்டு வந்தோம், மறுபடியும் நீங்கள் கடிதம் கொடுங்கள் கம்பர்விழாவுக்கு வருகிறோம் என்று. இரண்டாவது முறையாகத்தான் கம்பர்விழாவுக்கு தொலைக்காட்சி போனது, ஆனால் முதல் முறையாக நம்முடைய சிறுவேலுக்குத்தான் வந்தது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இப்பொழுது முதல் முறையாக எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததற்காக மோகனன் அவர்கள் எங்களை பாராட்ட வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சுக்கணம் எங்களுக்கு அந்த அதுக்கு ஒத்துக்கிட்டதாக மன்னிக்கிறேன். அதை அந்த விருதை முதலில் நம்முடைய நீதியரசர் அவர்களும் நம்முடைய தவத்திற்கு குன்றக்கூடிய அடியாளர் சாமிகள் அவர்களும் வழங்கி பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்ய வேண்டுகிறேன். இந்தியன் எலக்ட்ரானிக்கல்ஸ் செமிகண்டக்டர் அசோசியேஷனின் அகில இந்திய தலைவராக வள்ளல் டாக்டர் ரவி வீரப்பன் அவர்கள் தேர்வு பெற்றமைக்கு பாராட்டி வாழ்த்துகிறோம். தான் பிறந்த சோனாபுதூர் என்னும் பொற்சாலி நகருக்கு 1 கோடி ரூபாய் வழங்கி கும்பாபிஷேகம் செய்த வள்ளல், ஆலயம் விடுதிகள் ஆதரவற்றோருக்கு உதவுதல் இலக்கிய ஆன்மீக அமைப்புகளை வளர்த்து வரும் ஆன்மீக திருப்பணி செம்மல் ரவி வீரப்பன் அவர்கள் இந்தியாவின் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் செமி கண்டக்டர் தொழில்துறையில் அபரிமிதமான திறனை பயன்படுத்துவதற்கும் புதுமைகளை உருவாக்குவதற்கும் நமது நாட்டை இணையற்ற வெற்றிப்பாதையை நோக்கி செலுத்துவதற்கும் இந்தியாவை இணையற்ற வெற்றிப்பாதைக்கு கொண்டு செல்வதற்கும் உணர்ந்திருக்கிறார் செலுத்துவதற்கும் உண்மையாக பாடுபடுவதால் டாக்டர் ரவி வீரப்பன் அவர்கள் ஐஇஎஸ்ஏயின் அகில இந்திய தலைவராக தேர்வு பெற்றதை பாராட்டி தமிழ் இலக்கியம் என்ற அறக்கட்டளையின் சார்பில் வாழ்த்தி இந்த விருதினை வழங்குகிறோம். தமிழ் இலக்கியம் என்ற அறக்கட்டளை ஊசுருவையல் நம்முடைய நீதியரசர் அவர்களும் தவத்திரு குன்றக்குடி குருமகா சன்னிதான அவர்களும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களே, அனுமதி பெறாமல் ஒரு விருதை கொடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடாது, ஒரு ஒப்பற்ற பாசம் வந்து விட்டது எங்களுக்கு. அதான் தைரியம் இல்லை, அனுமதி பெறாமல் ஒரு நீதியரசருக்கு நாங்கள் விருது கொடுக்க முடியாது, ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், எங்களை தன்னுடைய இதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த விருதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொண்டு, எதற்காக என்றால் ராஜகோபாலசாமி மன்னார்குடியிலே ராஜகோபாலசாமி கோயிலிலே மிகப்பெரிய தேர் உங்களுக்கு தெரியும், அந்த தேரை அவர்கள் செலவிலே உருவாக்கி தந்து ராஜகோபாலசாமியை வலம் வரவித்திருக்கிறார்கள். கொப்புடையனாகிய வனவரத்தேவருக்கு வைரத்தேர் வழங்கிய வள்ளலவர் இப்பொழுது ராஜகோபாலசாமிக்கும் திருத்தேர் செய்திருக்கிறார்கள். ரெண்டே வரி, நீதியரசர் டாக்டர் எம் சொக்கலிங்கம் முத்துப்பெரியனாகி தனி நீதி வழியாக மன்னார்குடி பெரிய கோயில் ராஜகோபாலசாமி செங்கமல தாயாருக்கு திருத்தேர் செய்து வழங்கியமைக்கு பாராட்டுகிறோம். அன்னை கொப்புடையாள் அருளாலே தான் வளர்ந்து தன் செலவில் வைரத்தேர் அமைத்து வலம் வர செய்தார். மன்னை பெருமாளின் பிறந்த நட்சத்திரத்தில் அதே நட்சத்திரத்தில் பொன்னான நீதியரசர் பிறந்திட்ட புண்ணியத்தால் 47 ஆண்டாய் ராஜகோபால சுவாமியையும் செங்கமல தாயினையும் ஆண்டுதோறும் பிறந்த நாளில் மன்னைக்கு நேரில் சென்று மனமார வணங்கினார். அதான் அவருடைய வெற்றிக்கு காரணம், வணங்கினார். என்றைக்கும் புகழ் சிறக்க மன்னார்குடி கோயிலுக்கும் திருத்தேர் திருத்தமுடன் செய்தளித்த பாரியானார். ரெண்டு தேர், ஒரு தேர் கொடுத்தோடனே பாரிதான் அவர், இப்போ ரெண்டாவது தேரம் கொடுத்தவரும் மிகப்பெரிய பாரியானார். சிவனுக்கு ராஜகோபுரம் அன்னதானம் வழங்குவதற்கு அறநிலைய ஆலயங்கட்கும் ஏராள உதவிகளை எல்லாருக்கும் செய்து வரும் நீதியரசர் சொக்கலிங்கனார் புகழ் போற்றி தேர்ந்த பாரி வள்ளல் என்னும் விருதினை பொருத்தமாக நம்முடைய குருமகா சன்னிதான அவர்கள் வழங்குகிறார்கள். அவங்க தான் வழங்கணும் பொன்னடிகம்மன் அருளால், ஏன்னா பாரிக்கு விழா எடுக்கக்கூடிய பெருமை படைத்தவர்கள் குருமகா சன்னிதான அவர்கள், அவர்கள் வழங்குகிறார்கள். பெரியவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய சென்னையிலிருந்து நாட்டுக்கோட்டை நகரத்தார் தொலைக்காட்சியிலிருந்து வந்திருந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல பல்வேறு ஆண்டுகளாக நம்முடைய விழாவை உலக அரங்கிலே
மிகப்பெரிய அளவில் பரப்பிய தினமணி பத்திரிகையினுடைய செய்தியாளர் இந்த ஆண்டு வந்திருந்திருக்கிறார் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். அவர் தான் நான் கடைசி பக்கம் போட்டார்னா உலகம் பூரா போகும். அப்படி யூடியூப்பில் எல்லாத்துலேயும் நம்ம நிகழ்ச்சிகளை போட்டு சிறுவை விழாவை பெரிய அளவில் விளம்பரப்படுத்தியவர் தினமணி நிருபர். மற்ற நிருபர்களும் வந்திருக்கிறார்கள். நம்முடைய சிங்காரம் வந்திருக்கிறார், அவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்து ரவி தமிழ்வாணன் அவர்கள் பாராட்டுரை வழங்குகிறார்கள். விருது பெற்ற நீதியரசர் சொக்கலிங்கம் அண்ணன் அவர்களுக்கும் இந்த பெருமை மிகு விருதை வழங்கிய மகா சன்னிதானம் குன்றக்குடி அடிகளார் அவர்களுக்கும் இந்த சிறப்பான அகில இந்திய விருதை தலைவராக இருக்கிற திரு ரவி வீரப்பன் அவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு விருதினை வழங்கிய இந்த இனிய நிகழ்வில் நானும் கலந்து கொள்வது பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாராட்டு என்பது வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானது. பாராட்டு பெறுவதற்காக அவர்கள் இந்த பணிகளை செய்வதில்லை. நீதியரசர் அவர்கள் ஏராளமான உதவிகளை தன்னுடைய ஓய்வூதியத்திலிருந்து லட்சக்கணக்கான ரூபாயை விளம்பரமே இல்லாமல் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தான் பெறுகின்ற ஓய்வூதியத்தில் 90% அவர்கள் நற்பணிகளுக்காக வழங்கி கொண்டிருக்கிறார் என்பதை நான் அறிவேன். அந்த வகையிலே தெய்வீக விஷயங்களிலும் அவர்கள் ஈடுபடுவது மிகவும் பாராட்டிற்குரிய விஷயம். என்னதான் நற்பணிகளை செய்தாலும் கூட அதனை பாராட்டுவதற்கு நல்ல உள்ளம் வேண்டும். மக்கள் கவிஞர் அரு நாகப்பன் அவர்கள் இந்த பணியை செய்கிறார்கள். இந்த அமைப்பின் தமிழ் இலக்கிய மன்ற அறக்கட்டளையின் தலைவராக இருக்கின்ற ஆனா சின்ன அழப்பன் அவர்களும் இதில் இணைந்து செயல்படுவது என்பது மண்ணின் மைந்தர்களாக அவர்கள் செயல்படுகின்ற இந்த விதம் மிகவும் பாராட்டிற்குரியது. இந்த வெயில் காலத்திலே வெயிலை பொருட்படுத்தாமல் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்தியதற்கு நன்றி சொல்லி பொன்னாடை தயாராச்சுன்னா பேச்ச முடியுங்கன்னு அர்த்தம். நன்றி, வணக்கம். நம்முடைய சேலம் நகரத்தா சங்க தலைவர் அண்ணன் பி எல் மோகன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய விழாவில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் நீதியரசர் டாக்டர் மேனா சொக்கலிங்கம் அண்ணன் அவர்களே, மக்கள் கவிஞர் அரு நாகப்பன் அவர்களே, சின்ன வீரப்பண்ண அவர்களே, குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்களே, மற்றும் மேடையில் இருக்கும் அனைத்து நகரத்தார் பெருமக்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இந்த விழா வந்து கிட்டத்தட்ட நாகப்பண்ணை வந்து 64 வருட காலமாக தொய்வில்லாமல் இது வந்து நடத்துறதுங்கிறது பெரிய ஒரு விழாவை நடத்துறதுங்கிறது நிறைய சிரமங்கள் நிறைய இருக்குது. இருந்தாலும் அண்ணன் அதை விடாமல் 64 வருஷ காலமாக இவ்வளவு பிரமாதமாக தொடர்ந்து நடத்தி கொண்டு அந்த தொடர்ந்து நடத்துறதுங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அவங்க அதை தொடர்ந்து நடத்தி வர்றாங்க. இந்த விழா சிறக்க மென்மேலும் தொடர்ந்து நடைபெற இந்த பொன்னழியம்மனை பிரார்த்தித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சின்னழகப்பன் போன்ற நல்ல மனிதர்களுடைய ஒத்துழைப்பு, அவர்களெல்லாம் இருந்து குழுவாக இருந்து இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னை முன்னிறுத்தி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அது பெருமைக்குரியவர்கள் அவர்கள் என்பதனை மட்டும் பணிவன்போடு தெரிவித்து இப்பொழுது அடுத்ததாக துவார் நற்பணி மன்ற டிரஸ்டினுடைய செயலாளர் மா முத்துக்குமார் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துவார்கள். போற்றுதலுக்கும் மிகுந்த பேரன்பிற்கும் உடைய ஓனா சிறுவையினுடைய நகரத்தார் பெருமக்களே, நாட்டார் பெருமக்களே, இந்த விழாவினை என்பதுக்குரிய சகோதரர் திரு மோகனன் குறிப்பிட்டது போல 64 ஆண்டு காலமாக அன்று எப்படி இளமையாக இருந்தாரோ அதே போல் இன்றும் இளமையோடு
தொடர்ச்சியாக நடத்தி வரும் அன்புக்குரிய சகோதரர் கவிக்கோ, நமது நகரத்தார் மாமணி திரு அருண் நாகப்பண்ணன் அவர்கள் அழைப்பின் பேரிலே எங்களுடைய நகரத்தார் நல்முத்து நடமாடும் சட்ட பல்கலைக்கழகம் நம்ம எல்லாம் இன்றைக்கு புகழின் உச்சியிலே நகரத்தார்களுக்கு என்றொரு தனி அங்கீகாரத்தை பெற்றுத்தந்து ஒரு மணிமகுடமாக வலம் வருகின்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதியரசர் ஐயா அவர்களே, ஐயா அழைக்கும் இடத்துக்கெல்லாம் கும்பாபிஷேகத்திற்கு தவத்திற்கு குன்றக்குடி அடிகளார் ஐயாவை அழைக்க வேண்டுமென்றால் ஐயா வருகிறார்கள் என்று கூறிவிட்டோமானால் அவர்களோடு சேர்ந்து ஐயா 5 நிமிடம் முன்பாகவே வந்து விடுவார்கள். அந்த அனுபவம் எங்கள் ஊருக்கு 2 கும்பாபிஷேகத்துக்கு 2 பேருக்கு வந்தது விரையாச்சிலைக்கு, அதுவே எங்களது ரகசியம் என்பதை இந்த மேடையிலே தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைந்த ஐயா அவர்களே, அன்பிற்குரிய மோகனன் அவர்களே, இந்த விழாவினுடைய நிறுவன தலைவர் இந்த அமைப்பினுடைய தலைவர் சின்ன அழகப்பண்ணன் அவர்களே, எங்களோடு இந்த விழாவிலே கலந்து கொண்டு வந்திருக்கிற ஹாப்பி டூஸ் விஸ்வநாதனன் அவர்களே, திரு சோலையப்பண்ணன் அவர்களே, திரு அளவாக்கோட்டை சீனிவாசன் அவர்களே மற்றும் அனைவரையும் அன்போடு இந்த விழாவில் நானும் கலந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு கொடுத்த 2 நிமிஷத்தில் முடிச்சிடணும். இருந்தாலும் இந்த விழாவில் ஐயாவுக்கு கொடுத்த ஒரு விருது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என்ன காரணம்னா, நம்ம நகரத்தார் போய் கேட்போம், ஐயாவோட பேரோ அவங்களோட தர்மமோ இல்லாத இந்த நகரத்தார் பகுதியில் எந்த விதமே இருக்காது. மாண்புமிகு நீதியரசரோட கல்வெட்டு பெயர் இருக்கும், இன்னும் ஆட்சியோடு சேர்ந்துருக்கும், அல்லது அண்ணன் பேர் இருக்கும். அவங்க 2 பேரும் அண்ணன் வந்து இப்போ ஒரு அர்ச்சனை பண்ணாங்கன்னா ஆட்சி பேரை சேர்த்து தான் பண்ணுவாங்க. அதனால் நாங்கள் ஆட்சி இருக்கிறதா தான் இது வரைக்கும் நாங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையிலே அவர்கள் ராஜகோபால சுவாமிக்கு பண்ணி கொடுத்ததுக்கு ஒரு நம்ம நகரத்தார் ஒருத்தர், எனக்கு தெரிஞ்சது தான் அது சரியாக தவறான ஐயாவுக்கு தெரியும், மற்ற அறிஞர்களுக்கு தெரியும், ஒரு வழக்கிற்காக அவர்களை அழைத்து மன்னார்குடிக்கு செல்கிறார்கள். ஐயா அப்போது வழக்கறிஞர் என்ற முறையிலே சென்றிருக்கிறார்கள். அந்த வழக்கிற்கு 1-2 மணிக்கு கேஸ் வருதுங்கிற இடையில சாமி கும்பிடுறதுக்கு ஐயா வழக்கம் போல சாமி கும்பிட போகும்போது அங்கே வேண்டிக் கொண்ட போது அன்னைக்கு ஐயாவோட பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒரு அபிஷேகம் நடந்திருக்கு. அப்போ அங்கேருந்து அர்ச்சகர் சொல்லியிருக்காரு இது வந்து ரொம்ப விசேஷமானது அப்படின்னு ஐயா வேண்டிக்கிட்டு அந்த 2 மணிக்கு மேலே ஒத்திவைக்கப்பட்ட வாய்தா கேஸில் போதும் அந்த வழக்கு வெற்றி பெறுகிறது. ஐயாவோட வாதத்தில் வெற்றி பெற்றிருந்தாலும் அது ராஜகோபால சுவாமி கொடுத்ததாக கருதி அவர்கள் அந்த ஒவ்வொரு அவர்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கும் அபிஷேகத்துக்கு தொடர்ச்சியாக சென்று வந்திருக்கிறார்கள். ஒரு நீதியரசர் அவர்கள் பல தொடர் பணிகளில் இருந்தாலும் கூட ஆன்மீகத்திலே அந்த கோவிலுக்கு நமது பகுதியில் உள்ள கோயில்களாக இருந்தால் 76 ஊரில் இருந்தால் ஏதோ ஒருத்தர் தொடர்புள்ள போயிருக்காருங்களாம். அவங்க ஒரு வழக்கு மன்றத்துக்கு சென்ற கோயிலுக்கு போனவங்க. அதன் தொடர்ச்சியாக அங்கிருந்து அர்ச்சகர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செப்பணியை சொல்லி ஒவ்வொரு திருப்பணியையும் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். நீதியரசர் ஆனதற்கு பிறகும் கூட தற்போது 2 தேர் செய்த அருமையான நிகழ்வை நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் போது அறிந்ததிலே ஐயா அவர்களுக்கு பாராட்டுவதோடு இது நகரத்தார் சமுதாயத்துக்கே கிடைத்த ஒட்டுமொத்த பாராட்டாக கருதி மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னால் அடிக்கடி கூறுவார்கள், நகரத்தார்கள் இடையிலே பேசுவதும் நான் நகரத்தார்களோடு இருப்பதும் எனக்கு தேன் சாப்பிடுவது போலம்பாங்க. ஐயா நீங்கள் விரும்பி விரும்பி உங்களுக்கு எல்லாரும் கொடுக்குற விருது நாங்கள் எல்லாரும் தேன் சாப்பிட்ற மாதிரி தான். அது மட்டும் இல்லை, எங்களோட ட்ரஸ்டில் அண்மையில் துவார் வள்ளிலிங்கம் ட்ரஸ்டினுடைய ஒரு பிரம்மாண்டமான கும்பாபிஷேகத்தில் எங்களது அருமை தலைவர் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டாங்க ரவி வீரப்பண்ணு. அவங்கள நாங்கள் வந்து பாராட்டு வந்து துவாரில் வைக்கிறதுக்கு அப்பாயின்ட் பண்ணியிருந்தேன், அதுக்குள்ளே டேட்டை போட்டு அந்த சப்ஜெக்டையும் போட்டு இங்கே கொண்டாந்துட்டார் நாகப்பண்ணு. இது மோகன் சொன்னாரான்னு தெரியல. அதாவது தேவைக்கேற்ற பணமும் திறமைக்கு அதிகமான புகழும் ஒருவர் பெற்றுவிட்டால் அவருக்கு எதுவுமே சாதாரணமாக தான் தெரியும்னு கண்ணதாசன் சொல்லுவார். அதுபோல் அவர் தேவைக்கு அதிகமான பணத்தையும் திறமைக்கு அதிகமான புகழை பெற்றிருந்தாலும் கூட நகரத்தார்களிடையே இன்றைக்கு கேட்டதையெல்லாம் கொடுத்து நகரத்தார்களில் எந்த ஊரிலே எந்த ஒரு மாணவருக்கோ யாருக்கோ ஒரு உதவின்னு கேட்டால் அவர் செய்கிறாரோ இல்லையோ யாரையாவது வச்சு செய்ய சொல்லி அதுக்கப்புறம் தெரியும் அண்ணன்ட்ட அந்த உதவி வாங்கியிருக்கிறாங்கங்கிறது அவங்க சொல்லித்தான் தெரியும். அந்த மாதிரி இன்னும் பல தர்மங்களை செய்து பேரோடும் புகழோடும் வாழ எல்லாம் வல்ல பொன்னலையம்மனை வேண்டி வணங்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். பெங்களூர் நகரத்தார் சங்கத்தினுடைய செயலாளர் அருமையண்ணன்
ஏ சோலையப்பன் அவர்கள் இப்பொழுது பாராட்டுரை வழங்குவார். இந்த விழாவிலே தலைமை பொறுப்பேற்று சீரிய முறையிலே இந்த விழா நடந்து கொண்டிருக்க உதவியாக திரு ராஜகோபுரம் தத்தோ சோனா அவர்கள் தலைமையிலே மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஆசிரியர்களை வழங்க வந்திருக்கும் திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து மேடையில் வீற்றிருக்கின்ற சான்றோர்களையும் ஊர் பெரியவர்களையும் வணங்குகின்றேன். நமது நீதியரசர் அவர்கள் ஒரு கை கொடுப்பது மறு கைக்கு தெரியாது. அதுபோல் எதற்கு போய் நன்கொடை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் இன்று வரை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த விருது வழங்கியது இங்கு மிக சிறப்பான ஒன்றாகும். மற்றபடி என் நண்பர் திரு வீரப்பன் அவர்கள் செமிகண்டக்டர் அசோசியேஷன் நிறுவனத்திற்கு சேர்மனாக தேர்ந்தெடுத்திருப்பது மிகவும் பாராட்டுக்குரியது. அதற்கு இந்த விழா மிக சிறப்பான ஒரு விழா. மற்றும் இங்கே சொக்கலிங்கம்புதூர் நகரத்தார்களும் வள்ளிலிங்கம் ட்ரஸ்ட் நிறுவனத்தார்களும் அவர்களுக்கு நாங்கள் பாராட்டு வழங்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்டார்கள். அவர்கள் வருத்தப்பட வேண்டாம். காரணம், எல்சிடா என்ற ஒரு நிறுவனம், அதாவது பெங்களூரில் எலக்ட்ரானிக் சிட்டி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இது ஒரு செமி கவர்மெண்ட் மாதிரி, அதற்கும் அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த சீரிய பணியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக நீங்கள் அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தலாம் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்த திரு நாகப்பண்ணன் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். சேலம் நகரத்தார் சங்கத்தினுடைய செயலாளர் அருமையண்ணன் ஏ என் விஸ்வநாதன் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குகிறார். அனைவருக்கும் வணக்கம். விழாவிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய இறைநீதி அண்ணல் நீதியரசர் டாக்டர் சொக்கலிங்கமன் அவர்களே, குருமகாசாதின் சன்னிதானம் குன்றக்குடி அடிகளார் அவர்களே, பாராட்டு பெற்றிருக்கின்ற வள்ளல் திரு ரவி வீரப்பன் அவர்களே, இலக்கிய தமிழ் அறக்கட்டளையினுடைய தலைவர் திரு வை சின்ன அழகப்பன் அவர்களே, செயலாளர் இளைஞர் திரு ஆர் நாகப்பன் அவர்களே, மற்றும் மேடையிலே வீற்றிருக்கின்ற பெருமக்களே, விழாவுக்கு வந்திருக்கின்ற பெரியோர்களே, சான்றோர்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் இந்த விழாவை 64 ஆண்டு காலமாக இளைஞராக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் திரு அருண் நாகப்பன் அவர்கள். அவர்கள் செயலாளராக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்துங்கிறது கரெக்டு. ஊர் கூடித்தான் தேர்தெடுக்க வேண்டும். ஆனால் ஒன்றை தொடங்குவது என்பது எளிது, தொடர்ந்து நடத்துவதுதான் அரிது. உள்ளூரில் உள்ள பாசத்தினால் ஓனா சிறுவேல் என்கின்ற பெயர் விளங்குகின்ற அளவிற்கு தொடர்ந்து இதே நிகழ்வை 64 ஆண்டு காலமாக விடாமல் இந்த ஊரிலே நடத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய சிறப்பு. அடுத்த சிறப்பு, இங்கே இரண்டு பேருக்கு முதலிலே பாராட்டை கொடுத்தார்கள், விருதை கொடுத்தார்கள். திரு நீதியரசர் அவர்கள் எப்பொழுதும் சொல்லுவார்கள், பாராட்டப்பட வேண்டியவர்கள் நேரத்தில் பாராட்டப்பட வேண்டியவர்களை பாராட்ட வேண்டும் என்று எப்பொழுதுமே சொல்லுவார்கள். அந்த பாராட்டு எங்கே கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு அம்பாளுடைய சன்னதியிலே அம்பாள் ஆசீர்வாதத்தோடு இருவருக்கும் கிடைத்திருக்கிறது என்பதுதான் இந்த விருதினுடைய சிறப்பு. விருதுகளை எங்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம், ஆனால் ஜனாதிபதியிலே கிடைக்கின்ற விருதையுட பொன்னலையம்மனுடைய சன்னதியிலே கிடைத்த விருது அதையும் விட சிறந்த விருது. அந்த விருதினை நீதியரசர்கள் பெற்றிருக்கின்றார்கள், திரு ரவி வீரப்பன் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். இதில் மிகப்பெரிய சிறப்பு, நீதியரசர்கள் ஓய்வு காலத்தில் ஓய்வூதியத்தை பெருமளவிலே நன்கொடைகளுக்காக எங்கெங்கெல்லாம் கோயிலே திருப்பணி இருக்கிறதோ, எங்கெல்லாம் நல்ல பணிகள் இருக்கிறதோ, அனைத்துக்கும் இன்றைக்கு எல்லா இடத்திலும் ஒரு நன்கொடை இடம்பெறுகிறது என்று சொன்னால் அது நீதியரசர் அவர்கள் கொடுக்கின்ற நன்கொடை இல்லாத இடமே இல்லை என்கின்ற அளவிற்கு தன்னுடைய ஓய்வூதியத்தை நன்கொடையாக கொடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு ராசி முதல் நன்கொடையை நீதியரசர் வழங்கினால் அந்த நன்கொடை கேட்க கேட்க எக்ஸஸ் ஆக சர்ப்ளஸ் ஆக வருகின்ற அளவிற்கு வளர்ச்சியை தருகின்ற ராசிக்கரம் கொண்டவர்கள் அவர்கள், அவர்களுக்கு விருதை வழங்கி இருக்கிறார்கள். அடுத்ததாக திரு வள்ளல் ரவி வீரப்பன் அவர்களுக்கு இந்தியன் எலக்ட்ரானிக் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ் பிரசிடெண்டாக வழங்கி இருக்கிறார்கள். மற்றொரு செய்தி, அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய ஐபிசி என்னுடைய தலைவரும் திரு ரவி வீரப்பன் தான் என்பதும் ஒரு மகிழ்ச்சிக்குரியது.
ஆக மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்று கவியரசர் பாடியது அண்ணன் ரவிவீரப்பன் அவர்களுக்கு மிக பொருத்தம். நிறைய பதவிகள் வந்தாலும் தன்னுடைய தன்னடக்கத்தோடு வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாத செய்கின்ற ஒரு வள்ளலாக, கும்பாபிஷேகிற வள்ளலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இருவருக்கும் பாராட்டு கொடுத்தது என்பது மிகவும் சிறப்பு. அடுத்ததாக எல்லோரும் சேர்ந்து தொடர்ந்து தலைவராக அவர்கள் இருந்தாலும் அண்ணன் 79 வயதிலும் இளைஞராக செயலாளராக இருந்து சிறப்பாக இந்த விழாவை நடத்துவதற்கு அனைவரும் கையில் எழுப்பி அவர்களுக்கு ஒரு பாராட்டினை அருண் நாகப்பன் அவர்களுக்கு தொடர்ந்து தர வேண்டும். அண்ணன் இதே இளமையோடு இளைஞரோடு தொடர்ந்து செய்ய வேண்டும். ஏனென்றால் 2 காலம் கவியரசு கண்ணதாசன் விழாவினை சேலத்திலே அவர்கள் நடத்திய போது அவன் உடன் நான் இருந்தவன். அங்கு டைரக்டர் பிசுவிலிருந்து, கண்மணி சுப்புவில் இருந்து, மனோரமாவிலிருந்து, முக்தா சீனிவாசன், எஸ்வி முத்துராமன் என அனைத்து திரை நட்சத்திரங்களையும் கூட்டி வந்து மின்ன வைத்து சேலத்திலே விழா நடத்துவதிலே மிகச்சிறந்தவர்களாக இருந்தவர்கள். அண்ணன் விழா நடத்துவதிலே மிகச்சிறந்தவர்கள் என்று சொல்லி எல்லாமல்ல முன்னலையம்மன் தொழிலாளி இந்த மன்றம் தொடர்ந்து மிகச்சிறப்பாக அடுத்தடுத்த ஆண்டு மெம்மேலும் நல வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்புக்கு வழங்கியமைக்கு நன்றியை தெரிவித்து வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, நன்றி. மதுரையில் நகரத்தா சங்கத்துடைய வைர விழாவை உலகமே போற்றுமாறு ஒப்பற்ற முறையில் நடத்திய வைர விழா தலைவர் அண்ணன் அலவாக்கோட்டை சீனிவாசன் அவர்கள் இப்பொழுது வாழ்த்து வருகிறார்கள். வணக்கம். பொன்னலகியம்மன் திருவடிகளை வணங்கி எனக்கு முன்னால் வீற்றிருக்கின்ற எங்களது அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய நீதியரசர் சொக்கலிங்கம் ஐயா அவர்களையும், குன்றக்குடி பொன்னம்பிள்ளார் அடிகளையும் நாங்கள் பொன்னலகியை வணங்கும் போல் இவங்களையும் வணங்கி இந்த விழா 64 வருஷமாக தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து 10 வருஷமாக இந்த மேடையில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஏன் கேட்டால் ஒவ்வொரு வருஷமும் அருண் நாகப்பண்ணன் வந்து என்னை மறக்காமல் கூப்பிட்ருவாங்க. இந்த ஊர் மக்கள், ஓனாசிறுவையால் கிராம மக்கள் மிகுந்த ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு அவங்க ஒவ்வொரு மேடையிலையுமே கேட்டுக்குவாங்க. ஆனால் ஊர் மக்கள் மிகுந்த ஒத்துழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்று சில மணித்துணிகள் தாமதமாக ஆகிவிட்டது. அதற்கு எப்பவும் அவர்கள் கோவப்படுவார்கள். ஆனால் இந்த தடவை அவங்க அண்ணன் கோவப்படவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டேன். இல்லை, நான் மக்களோட மக்களை ஒன்றாயிட்டேன், அதனால் கோபம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் நாகப்பண்ணனுக்கும் ஒரு பாராட்டையும் சொல்லிக்கொண்டு, இந்த ஓனாசிறுவையல் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, திருச்சியில் போய் ஓனாசிறுவையல் கேட்டால் நம்ம சின்னாளப்பனை மட்டும்தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு சின்னாளப்பனை வந்து ரோட்டரிகளையும் சரி, மருந்து வணிகத்துலேயும் சரி, மிகப்பெரிய ஒரு பேரை வந்து உங்கள் ஊருக்கு பெருமையாக வழங்கி கொண்டிருக்காரு. அவருக்கு ஒரு சிறந்த கைதட்ட பாராட்டையும் கொடுத்தோம். ஏன்னா சின்னாளப்பனோட நான் வந்து ஒரு 30-35 ஆண்டுகள் பயணித்து கொண்டிருக்கிறேன். அதனால் அவங்களுடைய ஒவ்வொரு உறவும் மற்றபடி அவங்க செய்கிற செயல்பாடுகளும் எனக்கு நன்கு தெரியும். இந்த உங்கள் ஊருக்கே உங்கள் பெருமை தேடி தந்திருக்கிறார்கள் என்பதையும் சொல்லிக்கொண்டு, இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு நமது நாகப்பனுடைய துணைவியார் சரஸ்வதி நாகப்பனும், அவர்களோட மகள் வாணி அவர்களும், மற்றும் அவர்களுடன் உடனிருந்து செயலாற்றின வள்ளியப்பன் அவர்களையும் இந்த அரங்கத்திலே அவங்களையும் மீண்டும் ஒரு தடவை நன்றியுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நீதியரசர்கிட்ட வந்து நான் மாதம் எப்படியும் 2 தடவை அவங்கள போய் வீட்டில் சந்திப்பேன். அவங்கள சந்திக்கிற ஒவ்வொரு தடவையுமே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும். அவங்க சொல்கிற ஒவ்வொரு கருத்துக்கள்லையும் தான் நம்மளால் எதையுமே செயல்பட முடியும். அது மாதிரி அடிக்கடி வந்து நாகப்பண்ணன் சொல்லுவாங்க, குன்றக்குடி அடிகளார் வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட 64 வருஷமே அவங்க வந்திருக்காங்கன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. இப்போ அவங்கள வந்து சொல்லுவாங்க, நாகப்பண்ணன் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாலேயே நான் சொல்லிடுறேன், குன்றக்குடி பொன்னம்பிள்ளார் அடிகளும் அவங்களுக்கு முன்னால் இருந்த அடிகளார் அனைவரும் இந்த மேடையிலே தொடர்ந்து வந்து உங்கள் ஊருக்கும் அவங்களுக்கும் நமக்கும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல் நேரம் சுருக்கமாக இருக்குது, எனக்கு அப்புறம் ஐயா பேசணும், அடிகளார்வங்களாம் பேசணும். இந்த நிகழ்வு இன்னும் 100 காலம் வரைக்கும் நடந்து நாகப்பண்ணனையும் உங்கள் ஊர்க்காரங்களையும் வாழ்த்தி, இதனுடைய தலைவராக இருக்கிற சின்னப்பண்ணனையும் வாழ்த்தி வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். நம்முடைய நிர்வாக அரங்காவலர் மிக
மிக அன்பான, மிக எளிமையாக எல்லோரும் பழகக்கூடிய, எது நல்ல காரியங்களும் நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஐயா பழனியப்ப செட்டியார் அவர்களுக்கு நம்முடைய தவத்திற்கு குருமா சன்னிதானவர்களும் நீதியரசர் அவர்களும் பொன்னாளை அணிவித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இலக்கிய விழா தொடங்கியதற்கு காரணம் நம்முடைய தவத்திற்கு குருமா சன்னிதானம் தெய்வத்திரு தமிழ் திரு புரட்சி துறவி என்று பாராட்ட பெற்ற தவத்திரு அடிகளார் அவர்கள். அவர்கள் அயல் காலமும் இங்கே வந்திருக்கிறார்கள், நிகழ்ச்சியை நடத்தி வந்திருக்கிறார்கள். அதுபோல சாமி அவர்களும் நூற்றாண்டுக்கும் மேலாக நம்முடைய முருகப்பெருமான் அருளால் நம்முடைய விழாவுக்கு தொடர்ந்து வரவேண்டும் எங்களுக்கு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது ஆசீர்வதிக்குமாறு பணியன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.